இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ ஓம் இப்போ தொடர்ந்து எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கும் அதாவது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி இதை வந்து என் பர்சனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே போல் என்கிட்ட வந்து ஜோதிடம் பார்த்து நல்லா இருக்கக்கூடியவர்களுக்கும் அதே மாதிரி என்னை நம்பி வந்து சில கலைகள் கற்றுட்டு இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் என் ஆழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக நமது புது யுகம் சேனலுக்கு இந்த ஜென்மத்தில் ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ எனக்கு வந்து நம்ம எப்பயுமே கொஞ்சம் எதார்த்தமாக தான் பேசுவோம் இதை நம்ம ஒரு முக்கியமான நபர்கள்ட்ட நம்ம சேனலில் சொல்லும் போதும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவு இன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற புது யுகம் சேனலுக்கும் ரொம்ப நன்றி ஸோ இது இந்த ஜென்மத்தில் இதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் உறுதியாக நன்றி கடன் பட்டிருக்கேன் புது யுகம் சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஏன் நான் சந்தோஷமாக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ என்னையும் ஒரு அழகாக காட்டி ஒரு பொம்மை மாதிரி உட்காந்து வச்சு அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அப்படி கொண்டு வர்றதுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது இதில் சில பேருக்கு என்னன்னாங்க ஜனனகால ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஜோதிடர்னா ஆஹா ஓஹோன்னு இருக்காங்க அதிர்ஷ்டம் அப்படியே வரும் அப்படியே சூப்பராக இருப்பாங்க பண்ணுவாங்க பட் யதார்த்த வாழ்க்கையில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது சரிங்களா அப்போது அந்த ஜோதிடத்தில் தப்பா இல்லை அந்த ஜோதிடரில் தப்பான்னு பாத்தீங்கன்னா அதில் வந்து ஜோதிடர் ஒருவேளை நல்லவராக இருந்து அறிவாளியாக இருந்து அது நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஜோதிடம் என்றைக்குமே உண்மை தான் ஜோதிடரோட டேலண்ட்டை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அது அது இல்லாமல் ஒருவேளை அவர் உண்மையாகவே சூப்பர் ஜோதிடர் ஆனால் இருந்தும் அந்த விஷயங்கள் சொல்லி அந்த விஷயங்கள் நடக்கலைன்னா இந்த பிரயோகத்தையும் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரயோகங்களும் பண்ணுங்கள் ஏன்னா ஜனனகால ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்து இது கிடைக்கலனா அந்த அஷ் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கலைனா இது என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னா அந்த அதிர்ஷ்டங்கள் அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அது த அது தடுக்கிறது எப்படி இருக்கலாம் பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கலாம் இல்லை உங்கள் சஞ்சித கர்மாவில் பண்ண பிரச்சனையாக இருக்கலாம் சஞ்சித கர்மானால் போன ஜென்மத்தில் செய்த விஷயங்களாக இருக்கலாம் பூர்வ புண்ணிய பித்ருக்கள் செய்த சில விஷயங்கள்னால அடப்பட்டிருக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் இப்போ நான் சொல்லக்கூடிய பிரயோகங்கள் பண்ண போது சரியாயிடும் இப்போ இந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் செய்யும் பொழுது முதல்ல உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் முறப்படி செஞ்சுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் டெய்லி உங்கள் குலதெய்வ காசு எடுத்து வைக்கணும் இதோட சேர்த்து நீங்கள் பௌர்ணமி அமாவாசை வளர்பிரை அஷ்டமி பஞ்சமி திதிகளில் இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது அருகம்புல் கையில் எடுத்துக்கணும் அருகம்புல் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் தலையை இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு கிளாக் வைஸில் மட்டும்தான் சுற்றணும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றக்கூடாது கடிகாரம் சுற்றுற வகையில் தான் சுற்றணும் இதை சுற்றிட்டு கையில் எடுத்துட்டு ஓம் மக்ரதுண்டாய் ஹும் ஸ்வஹா ஓம் வக்கரதுண்டாயை ஹும் ஸ்வஹா ஓம் மக்கருதுண்டாய ஹும் ஸ்வஹான்னு சொல்லிட்டு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணணும் அதுக்கப்புறமா எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு தான் சிறந்த வழிபாடு அப்போ அந்த குலதெய்வ வழிபாடை செய்யணும் அந்த குலதெய்வத்தை வழிபட்டால் தான் எந்த ஒரு பூஜைகளும் பூர்த்தியாகும் அப்போ நீங்கள் ஓ மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சாஸ்தா தான் குலதெய்வமாக இருந்தால் சாஸ்தா தேவாய சரிஹா பராக்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை மனசார நினச்சிக்க வேண்டியது அதுக்கப்புறமா ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள்ட்ட வர்ற உங்களுக்கு இஷ்ட தெய்வதா வழிபாடு சொல்லி கொடுத்துருவோம் அந்த இஷ்ட இஷ்டதெய்வதா வழிபாட வழிபட வேண்டியது ஜனனகால ஜாதகத்தை இந்தந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்தந்த பலன் கிடைக்குங்கிறது உண்டு ஸோ அந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை வந்து ருத்ராட்ச மாலையை எடுத்து கீழ் நோக்கி உருட்டணும் அதை உருட்டிட்டு நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் அந்த நாற்பத்தெட்டு நாள் செய்யும்போது லேடிஸாக இருக்கிறவங்க அஞ்சு நாள் கழித்து அது தடைப்பட்டுருந்தாலும் அதுக்கப்புறமும் நீங்கள் கண்டினியூ பண்ணும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து கிடையாது அப்போ அந்த ருத்ராட்சம் புதுசாக தான் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த ருத்ராட்சத்தை புதுசாக பொழுது பாலில் போட்டு எடுத்துகிட்டு முதல் நாள் போட்டு ஊற வச்சிட்டு மறுநாள் தண்ணியில் கழுவிட்டு அதை போட்டுட்டு உடனே தயிரில் போட்டுட்டு மறுநாள் என்ன பண்ணணும்னா அதை எடுத்துகிட்டு கழுவிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணும்போது அது எனர்ஜி லெவல் அதில் இருந்துகிட்டே இருக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே அப்போ இதை நீங்கள் செய்யும் போது அதுக்குள்ள மந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அரிய ஓம் வசிய நமக லாலா லாலி நமஸ்து இந்த மந்திரம்தான் இது வந்து பீஜ அக்ஷர மந்திரம்ங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் திருபின்னு சொல்கிறேன் அரிய ஓம் வசிய நமக லாலா லாலி நமஸ்து இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிகிட்டே வாங்க இதை வந்து சத்தமாக வெளியே படிக்கக்கூடாது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே வாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இந்த மந்திர பிரயோகங்கள் பண்ணும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் நான் இந்த பிரயோகம் பண்ணுறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் வெளியே வந்து சொல்லாதீங்க ஏன்னா இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா திருஷ்டி தான் இப்போ நீங்கள் உங்களுக்கே திருஷ்டி வச்சுக்க வேண்டாம் இது நீங்கள் ஜபங்கள் பண்ணுறது செய்கிறது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு நல்லபடியாக பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் சொல்லிட்டு வர்ற மாதிரி தாங்க நம்ம திருச்சி சென்னை அதே போல் கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் கிளாஸஸ் மாதிரி ஒன் டே கிளாஸஸ் பண்ணுறோம் அது வந்து விருப்பமாக இருக்கவங்க திருச்சியில் இருக்கிற விரு வர்றவங்க விருப்பப்படுறவங்க கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அன்பர்களே அதுக்கு தகுந்த உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் அன்பர்களே ஸோ இப்போ இதில் வந்து பார்க்கும்பொழுது இந்த நிகழ்ச்சி நம்ம எதுக்காக நம்ம அந்த திருச்சியில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வரக்கூடிய வந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதே போல் எங்கிட்ட வந்த பணம் கட்டி வந்த ஜோதிடம் பார்க்க வந்த அதே பணம் கட்டி வந்தேன்னா நான் பணம் கட்டாமல் நான் யாருக்கும் பார்க்கலைங்க சரிங்களா அதனால் எங்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்த அன்பர்கள் அதே போல் என்கிட்ட வகுப்பு கற்றுக்கிட்டவங்க ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க அதே மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க இவங்களுக்குலாம் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஆன்மீகம் மூலமாக எந்தளவுக்கு வெற்றி பெறலாம் மாதிரி உங்கள் ஜாதகம் ஒருவேளை ஐநூறு பேர் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐநூறு பேரோட ஜாதகத்தையும் பேர்ஸ்னலாக இதெல்லாம் பப்ளிக்காக நான் சொல்ல மாட்டேன் ஸோ ஐநூறு பேரோட ஜாதகத்துக்கும் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து அதில் கொடுக்கப்படும் உங்களுக்கு தனியாக ஒரு ஃபைல் மாதிரி போட்டு இந்தந்த வழிபாடுகள் பண்ணாலே ஜெயிச்சிடலாங்கிறத சூட்சமத்தை எல்லாத்தையும் அந்த இடத்துல சொல்லித்தரப்படும் அவங்க அவங்களுக்கு நேம் போட்டு கையில் கொடுத்துருவோம் அந்த வழிபாடுகளை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே போல் எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கௌரவப்படுத்தணும்னு இருக்கேன் ஸோ ஏன்னா நீங்கள் எல்லாமே அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் இருக்கும் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் பேசும்பொழுது தான் நிறைய பேருக்கு புரியும் அதனால் எல்லோருமே வாங்க இதில் வந்து கலந்துக்கோங்க ரொம்ப பெரிய மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அதில் எல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லை இறைவோ இறை சக்தி மூலமாக ஜோதிடம் சம்பந்தமான வழிபாடுகளுடைய எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிறத வந்து நம்ம திருச்சிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பயுமே நம்ம ஒன் டு ஒன் கிளாஸஸ் தான் நடத்திட்டு இருந்தோம் அது ஏன்னால் இப்போ நிறைய பேர் நல்ல வெற்றி அடைஞ்சு சூப்பராக வந்துட்டு இருக்கிறனால எல்லாருமே நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டனால நிறைய விஷயங்களில் ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தினாலையும் ஒரு அவேர்னஸாகவும் இந்த ப்ரோக்ராம் இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம முயற்சி எடுக்கிறோம் அஞ்சு பேர் வந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பண்ண தான் போகிறோம் ஐம்பது பேர் வந்தாலும் பண்ணுவோம் ஐநூறு பேர் வந்தாலும் பண்ணுவோம் நண்பர்களே ஸோ இது உங்களுடைய யார் யாருக்கெல்லாம் என்ரோல் பண்ணணுமோ கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம் நண்பர்களே இதே போல் உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனாலும் ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு வேலை உதவியாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ ஏன்னா நீங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த உலகமும் நல்லா இருந்தோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா இருந்தாங்கன்னா ஒரு நாளில் ஒரு நாள் உங்களை வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து வந்து கோடி ரூபா கிடச்ச சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தும் கிடையாது நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்